இந்திய இராணுவம் எங்களை யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து இவ்வளோ படுகொலைகள் செய்தது, இவ்வளோ பெண்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு பற்றி அந்த பல விடயங்கள் தெரிய வரையில்லை. மிக முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வல்வை படுகொலை, அந்த நாங்கள் போர்க்குற்றம் போர்க்குற்றம்னு ஸ்ரீலங்கா குற்றம் சாட்டுகின்ற அதே நேரத்தில் முதலாவது போர்க்குற்றவாளியாக நாங்கள் இந்தியாவை தான் பார்க்கணும். பாலியல் வன்முறைகள் பல இறங்கறி இருக்கின்றன. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட பொழுது ஒரு பெண் மட்டும் துணிச்சலாக என்னோட வீட்டை வந்து சொன்னால் இளம்பெண் சார் இப்படி நாலு இந்தியரான தன்னை பிடிக்க ஒரு மாறி மாறி உபரிடம் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்துறது. இப்போ தான் கல்யாணம் முடிச்சு சின்ன வயதில் இருக்கிறீங்க இப்படி வெளிப்படுத்த கூட வாழ்க்கை எப்படின்னு நான் அதை பற்றி கவலைப்படலை சார். வணக்கம் அவர்களே, நண்பர் எழுதுங்கிறங்கள் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். நூல்களை வாசிக்கிற போது அந்த நூல்களை வாசிக்கிற மனிதனுடைய மனம் என்பது பக்குவப்படுவதாக சொல்லுவார்கள். பக்குவப்படுகிற போது மனம் அமைதியடையும். அமைதியான மனம்தான் ஆரோக்கியமான மனம் என்று கூட குறிப்பிடுவார்கள். இப்படி மனிதர்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க விளைகிற போது வன்முறையற்ற மனிதர்களாக மாற்றம் அடைகிறார்கள். வன்முறையற்றவர்களாக மனிதர்கள் மாற்றம் அடைகிற போது அவருடைய வாழ்க்கை வந்து இயல்பானதாக இருக்கும். ஆகவேதான் அன்றைக்கு தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய மனித சமூகமானது நூல்களுக்கென்று தனித்துவமான ஒரு இடத்தை ஒதுக்கி நூல்களை தங்களுடைய தலையிலே வைத்து கொண்டாடுகிற அளவிற்கு நூல்களுக்கான முக்கியத்துவத்தை அளித்து வருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியிலே கையிலே எடுத்திருக்கிற நூல் நீரலைகள். நீரலை என்று அழைக்கப்படுகிற இந்த நூல் ஒரு குறுநாவலாக காணப்படுகிறது. மிக முக்கியமாக எங்களுடைய ஈழத்தமிழ் பரப்பினை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தாய்வழி சமூகத்தினுடைய அடிப்படையிலே வந்திருக்கக்கூடியவர்கள். தாய்வழி சமூகத்தின் காரணமாக சொத்துக்கள் என்பவை பெண்கள் சார்ந்த அந்த சமூக அடுக்குகளுக்குள் தான் செலுத்தப்படுகின்றன. இதன் காரணமாக ஆரம்பத்திலே வந்து இந்த சீதன அடுக்கு முறைகள் அல்லது சீதனத்தை வழங்குகிற அந்த முறைகள் வந்து பழக்கத்தில் இருந்தது. ஒரு ஆணுக்கு அவர் நலிந்திருக்கிற போது அவருடைய வாழ்க்கைக்கான அந்த தேட்டத்தை ஆரம்பிப்பதை அடிப்படையாக கொண்டு இந்த சீதன நடைமுறை வந்து புழக்கத்தில் இருந்தது. அது மட்டுமன்றி பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அல்லது இந்த தாய்வழி சமூகத்தின் ஊடாக கடத்தப்படுகிற போது இந்த சொத்துக்களை ஆணுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு மரபு எங்களிடத்திலே வேரூன்ற தொடங்கியது. அந்த காலத்திலே ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே இந்த சீதன கொடுமைகள், சீதனத்தை தேடுவதற்காக பெற்றவர்கள் படுகிற துயரங்கள், ஒரு சாதாரண குடும்பத்திலே பிள்ளைகள் பிறக்கிற போது அவர்களை வளர்த்தெடுத்து சாதாரணமாக சொல்ல போனால் எங்களுடைய சமூகத்திலே கரை சேர்ப்பது என்று குறிப்பிடுவார்கள். அப்படியான அந்த செயற்பாடுகளை எல்லாம் மேற்கொண்டு ஒரு தந்தை தன்னுடைய வாழ்க்கை காலத்தை தன்னுடைய குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அர்ப்பணிக்கிற போது முதுமையிலே எப்படி சிந்திக்க தொடங்குகிறார். அது மட்டுமன்றி நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே இன்றைக்கு பேச வேண்டிய பேச தயங்குகிற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது முதியவர்களுடைய உளவியல். அன்றாடம் ஓடி ஓடி உழைத்து உழைத்து வாழ்ந்த மனிதர்கள் தங்களுடைய அந்த ஓய்வு காலத்தின் பின்பு பிள்ளைகளில் இருந்து அல்லது அந்த பிள்ளைகளாலே கைவிடப்படுகிற போது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இப்படியான பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நூலினூடாக நாங்கள் பயணிக்க வேண்டும். இந்த நூலினுடைய பெயர் நீரலைகள். ஆக நான் இந்த நூலினுடைய கதையினுடைய சாராம்சத்தை உங்களுக்கு குறிப்பிடவில்லை. கதை சொல்லி செல்லுகிற ஒரு பக்கத்தினூடே நான் சென்று வந்திருக்கிறேன். நூலினுடைய ஆசிரியர் வல்வியூர் அனந்தராஜ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். நாங்கள் அவரோடு உரையாட இருக்கிறோம். உரையாடுவதன் வாயிலாக நிறைந்த விடயங்களையும் அனுபவ பகிர்வுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிட்டும். அவரோடு உரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம் ஷர்மிளா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நீரலைகள் என்கின்ற நூல் வாசித்த போது உண்மையிலேயே நாங்கள் பேச தயங்குகிற ஒரு விடயம், இன்றைக்கு சமூகத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு விடயம், முதியவர்களுடைய உளவியல். உங்களுக்கு என்ன காரணம் இந்த நூலை எழுதுவதற்கு? ஏதாவது ஒரு தூண்டுதல் இருந்திருக்கும். அப்படி ஏதாவது தூண்டுதல் இருந்ததா இந்த நூலினுடைய அடிப்படையில்? இந்த ஒரு படைப்பும் ஒரு தூண்டுதல் இல்லாமல் அந்த படைப்பிலக்கியத்தை உருவாக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் எங்களோட மனதை பாதித்த விடயங்கள் இன்னும் ஒரு நாள் பாதித்திருக்கலாம். ஆனால் அது பின்னுக்கு புடம்போட்டு எங்களோட உடலுக்கு எங்களோட இதயத்துக்குள்ளே புடம்போட்டு அது உருப்பெறும். அந்த வகையில் அந்த நீரலைகள்ன்றது என்னால் எழுதப்பட்டிருந்தது. அதில் அந்த நீரலைகள்ன்றது நல்ல ஒரு விளக்கம் கொடுத்த நீங்கள். நீர் நிலையானது, ஆனால்
நீரால் வெளியேற்றப்படும் இந்த தோன்றுகின்ற அலைகள் வந்து நிரந்தரம் இல்லாது, தோன்றும் மறையும், ஆனால் நீர் நிரந்தரமானது. அந்த வகையில் தான் நான் என்னுடைய மனதை பாதித்து பல விடயங்கள், நாங்கள் இன்றைக்கு நான் ஒரு ஆசிரியராக, அதிபராக, அல்லது பணிப்பாளராக பல துறைகளில் நான் பணியாற்றிய பொழுது பல்வேறு சந்தர்ப்பங்களில் பலரை நான் பார்த்துருக்கிறேன், நான் பலருடைய அனுபவங்களை கேட்டிருக்கிறேன். நான் இப்போ சில புதியோர் இல்லங்களில் கூட நான் பார்த்துருக்கிறேன், எவ்வளோ செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் கடைசி காலத்தில் பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லாமல் மன நொந்து போய் அந்த நிலையிலையும் கூட தங்களோட பிள்ளைகளை விட்டு கொடுக்காமல் பேசுகின்ற தாய் தகப்பனத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே வகையிலே ஒரு சம்பவம் தான் என்னுடைய வாழ்க்கையில், அதாவது நானும் ஒரு சில இதை பார்த்ததுலேருந்து பார்த்து என்னுடைய ஒரு எங்களோட சமூகத்துக்குள்ளே ஒரு மிக செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய உழைப்பினுடைய பெரும்பகுதி அப்படியே கொடுத்து காலப்போக்கில் அந்த பிள்ளை குடும்ப அந்த அவருடைய மகள் இந்த குடும்பங்கள் பிரித்து கொண்டு வரையக்குள்ள ஏற்பட்ட பிளவுகள் காரணமாக அந்த தாய் தகப்பனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் முடியல விரிசுகள் வரையக்குள்ள அந்த கூட நிம்மதியாக வாழ முடியாத நிலையில் வெளியேற வேண்டிய நிலை வரும்பொழுது யோசித்து பாருங்க, அது வாழ்நாள் தன்னுடைய அவர் அரச ஊழியராக இருந்தும் சம்பளங்கள் மிக குறைவான நிலையில் சிறுக சிறுக சேமித்த பணத்தை எங்களோட தமிழ் சமூகத்துக்குள்ள பிரியோடி போன ஒரு தாங்கள் வாழ்கிற காலங்களில் தங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை தொலைச்சி போட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்கிற பணத்தை அப்படியே தூக்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கோ இல்லை மருமகனுக்கோ இல்லை மருமக்களுக்கோ கொடுத்துட்டு நிற்கதியாக இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதுதான் இந்த கடைசி காலத்தில் ஒரு தந்தை தாய் குடும்பத்திலேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு மகளாலேயோ அல்லது மருமகனாலேயோ இல்லை மகளிருந்து அந்த மாமன் மாமியா போன்றவர்களாலேயோ துன்புறுத்தப்பட்ட அந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் உலகத்தை பார்க்கத்து வாங்குறோம். அந்த அது வரைக்கும் உலகம் உண்டது என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பம் தான் இருந்தால் தான் உலகம் நாங்கள் நினச்சி சந்தோஷப்பட்ட காலம். ஆனால் இந்த துன்பத்துக்குள்ளேருந்து விடுபட்டு வெளியே போய் சேர்ந்த உடனே தான் நாங்கள் உலகம் உண்டா ஒரு விரிந்த உலகம் உண்டது, எங்களோட வாழ்க்கையும் ஒரு நிரந்தரம் இல்லாத உணர்ற நிலையோண்டை உருவாகுது. அது அதுதான் அந்த நீரறையின்ற முக்கிய நோக்கம். இவ்வளோதான் மனதுக்குள்ளே ஆசையை அடக்கி வைத்திருந்தாலும் கூட நாங்கள் எங்களை பரந்துபட்ட உலகத்துக்குள்ளே எங்களை நாங்கள் போடேக்கான் எந்த வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லாதது, நான் இன்றைக்கு இருப்பேன் நாளைக்கு இல்லாமல் போடுவேன். அதே போல் எனக்கு என்ன உன்னுடைய மனைவியோ இல்லை என்னுடைய மகளோ மகனோ இல்லை மருமக்களோ பேர பிள்ளையோ அவைகள் என்னுடைய நிரந்தரமான உறவுகள் அல்ல. இன்றைக்கு வருவாங்க நாளையே போடுவேன், நானும் போடுவேன், அவைகளும் போடுவேன், இடையில வந்தது மாதிரியே இடையில போயிடுவோம். முன்னே நாங்கள் மனைவின்னு நாங்கள் தூக்கி பிடிச்சி கொண்டு செய்கிறது மாதிரி மனைவிக்கு நான் சொந்தம் இல்லை, எனக்கு அவ சொந்தம் இல்லை, எனக்கு அவ சொந்தம் இல்லை. இருக்கும் வரைக்கும் நான் கணவன் மனைவின்ற ஒரு பேரோட ஒரு பந்தத்துக்குள்ளே வாழ்கிறோம். அவள் எப்படி தனியாக வந்தாவோ அப்படியே போவாள், நான் எப்படி தனியாக வந்தனோ அப்படியே போவாள். இதுதான் அந்த நீரலின்றது. அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த புக்கை நான் எழுதினது. ஆனால் அந்த எழுதுனதுக்கு ஒரு காரணம் இருக்கிறேன்டா, உண்மையில் நான் இதை என்னுடைய ஒரு அம்மா என்னுடைய இதில் பார்த்தா தெரியும், என்னுடைய தாய் இல்லை பிள்ளைகளே நல்ல செல்லமாக கஷ்டம் அதாவது மிக நல்ல இதை வளர்த்து வந்தது. அவருக்கு நான் ஏதாவது ஒரு காணிக்க செய்ய உணர்ந்தது அவருடைய கதையன்னு சொல்லே இல்லை. ஆனால் அந்த என்னுடைய அம்மாவை போல எத்தனையோ அம்மாக்கள் வெளியில் இருக்கணும், அகதி முகாம்கள்லேயும் அநாத வயோதிபர் இல்லத்தில் அதாவது முதியோர் இல்லங்கள்லேயும் துன்பப்பட்டு கொண்டு வாழியனும். அப்போ அவையின் வரலாறு நான் வெளிக்கொணர்ந்து என்னுடைய தாயின் நினைவாக என்னுடைய தாயினுடைய 31 நாளுக்கு வந்தவர்களுக்காக நான் இந்த நூலை நான் கொடுத்துருந்தேன். நீர் அதான் நான் நீரலைகள் ரெண்டு பேரை வச்சு என்னுடைய அம்மா அந்த படத்தையே நான் போட்டு கடைசியாக என்னோடய அம்மா அப்பா அவைகள் எல்லாம் வந்து ஒரு அவர் ஒரு அரசாங்க ஊழியராக இருந்து என்னோடய அம்மா நல்ல ஒரு தாயாக இருந்தால் ரெண்டு பேரும் இப்போ இல்லை. ஆனால் என்னோடய அம்மாவுக்கு ஒரு காணிக்கையாகத்தான் இந்த நீரலையை நான் செய்தது. அப்படி இருக்கு, நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய பல்வேறு நூல்களை நான் வலைத்தளத்தில் சென்று அந்த நூல்கள் சார்ந்து படித்திருந்தேன். மிக முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வல்வை படுகொலை, அந்த உதிரம் முறை, இந்த மணிப்படியான நூல்கள் எல்லாம், இப்படியான நூல்களை நீங்கள் அந்த காலத்தில் எழுதுகிற போது உங்களுடைய பிரதானமான நோக்கம் அதை ஆவணப்படுத்துவதாக இருந்திருக்கும். மக்களிடத்தில் எப்படியான வரவேற்பு இருந்தது அந்த நூல்கள் வெளிவந்த காலப்பகுதியில்? வேணுண்டால் இப்போ இந்த வல்வை படுகொலை நான் நினைக்கிறேன் லட்சக்கணக்கானவர்கள் வாசித்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அது யூடியூப்லேயே வந்திருக்கிற அதை பற்றி வரலாறுகள், அதை வாசித்தவர்கள் மனதிலேயே ஒரு
இந்த தாங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வொண்டை அனுபவிச்சிருக்கிறான். இந்திய இராணுவம் எங்களை யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து இவ்வளோ படுகொலைகள் செய்தது, இவ்வளோ பெண்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு பற்றி அந்த பல விடயங்கள் தெரிய வரே இல்லை. உண்மையாக சொல்ல போனால் இதை இந்த அளவுக்கு இந்த எங்களை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமோ இல்லை ஊடகம் ஏற்றுக்கொள்ளுமோ தெரியாது. நாங்கள் போர்க்குற்றம் போர்க்குற்றம்னு ஸ்ரீலங்கா குற்றம் சாட்டுகின்ற அதே நேரத்தில் முதலாவது போர்க்குற்றவாளியாக நான் இந்தியாவை தான் பார்க்கணும். அப்போ இதை எங்களோட என்னோட இந்த நூறாளினூடாக காட்டியிருக்கிறேன். பாலியல் வன்முறைகள் பல இறங்கறி இருக்கின்றன. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட பொழுது ஒரு பெண் மட்டும் துணிச்சலாக என்னோட வீட்டவன் சொன்னால், இளம்பெண் நல்ல ஒரு அழகானவன் இளம்பெண் என்னோட வீட்டவன் சொன்னால் சிறப்பி நாலு இந்தியரான தன்னை பிடிக்க ஒரு மாறி மாறி உபரிடம் பாலியல் வன்முறை குட்படுத்துறது இதை எப்படியா வெளிப்பா நாங்கள் இல்லையாம்மா உங்களது நீங்கள் இப்போ தான் கல்யாணம் முடிச்சு சின்ன வயதில் இருக்கிறீங்க இப்படி வெளிப்படுத்த உங்களோட வாழ்க்கை எப்படின்னு நான் அதை பற்றி கவலைப்பட இல்லை சார். நாங்கள் ஒரு எங்களோட தாய் நாடு எங்களோட நாடு என்று போற்றி வணங்கிய இந்தியா எங்களை வந்து துவம்சம் செய்துவிட்டு போகிறதை நான் இப்படியே வெளிப்படுத்தணும்ட்டு டி தொலைக்காட்சிக்கு பேட்டி தந்தவன் அப்புறம் சத்திய கடதாசி அப்படி தந்த என்னோடய புத்தகத்தில் அந்த சம்பவம் எழுதியிருக்கிறேன். அப்போ இது மியமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய இராணுவத்தை நான் இந்தியாவை நான் குறை சொல்லல, இங்கே அனுப்பப்பட்ட இந்திய இராணுவத்தினுடைய போக்கத்தை நான் குறை சொல்கிறேன். அது எங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதில் அது மிக ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த இது வல்வெடுத்துறை நடந்த படுகொலையத்தை நாங்கள் ஆகஸ்ட் 2, 3, 4 நடந்த படுகொலை தான் அது தோன்றியது. வடக்கு கிழக்கு முழுக்க அதாவது வட மாகாணத்தில் இத்தனை இடங்களில் வைத்தியசாலை படுகொலைகளோ இல்லை இத்தனை இடங்களில் நடந்திருக்கு இந்த படுகொலைகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு காலத்தில் அவர்கள் போய் சேர்ந்துவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நூல்கள் தான் இருக்குங்க. இவ்வளோ நடந்தது என்றதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த புத்தகம் தான். இதே வந்து இப்போ நீங்கள் சின்ன உதிரம் முறைந்த மண்ணுண்டு ஸ்ரீலங்கா இராணுவம் நாகர்கோவில் பள்ளிக்கூடத்தின் மீது குண்டு 4 புக்காரா விமானங்கள் மூலம் குண்டு போட்டதில் 41 மாணவர்கள் துடிக்க துடித்தது. நான் அதை போய் சம்பவத்தை பார்த்து நான் அவர்களுடைய தசைகள் ஆலயத்தின் சுவர்கள்லேயே வந்து ஆலமரத்திலையும் தொங்கி கொண்டிருந்தேன் நாங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இதை நான் எழுத வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருந்தேன்டா. ஒரு காலத்தில் எனக்கு உடனே படம் எடுக்க முடியே இல்லை, பின்னர் தான் படம் வந்து புத்தகத்தை எடுக்கும் பொழுது அதனால் எழுத வேண்டிய தேவை இருந்தது. இன்றைக்கும் கூட அந்த நாகர்கோவில் படுகொலை எடுத்துக்காட்டுற ஒரே ஒரு ஆவணமாக இந்த உதிரமுறைந்த மண் நூல் தான் இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட புத்தகங்களும் இதுவான இது போன்ற வரலாறுகளை ஆவணப்படுத்தியிருக்கிறது.